ஷலோம். கர்த்தருடைய பிரசங்கம் சுத்திரம். இன்றைக்கு மாய் 1 கொரிந்தியர் 9:24 தேவனுடைய ஆசீர்வாதம் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 9:24. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுகிறவர்கள் ஆகியும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பந்தயத்தில் ஓடுறவங்க, எல்லாரும் ரேஸில் ஓடுறவங்க பார்த்திங்கனாக்கா எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும்னு ஓடுவாங்க. ஆனால் அதில் ஒருவர் தான் ஜெயிப்பாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய காரியங்களில் பார்க்கும்போது எல்லாரும் ஜெயிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆகையால் தான் வேதத்தில் பார்க்கும்போது வெளிப்படுத்தல முதல் 3 அதிகாரத்தில் 7 தடவை சொல்லப்படுகிறது, நீங்கள் ஜெயிக்கிறவர்கள், நீங்கள் ஜெயிக்கிறவர்கள், நீங்கள் ஜெயிக்கிறவர்கள் என்று சொல்லி. அதில் நம் வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், வாழ்க்கையிலே போராட்டங்கள், வாழ்க்கையிலே சுற்று இருக்கிற பிரச்சனைகள், பாடுகள், மற்ற காரியங்கள், உலகத்தில் யாருக்கு என்ன வந்தாலும் நாம் என்ன பண்ணணுங்க? ஜெயிக்கணும். ஜெய வீரர்கள் நாம், மோர் தென் கான்கரர்ஸ். ஜெயிக்கிறவர்களோடு அதிகமாக, ஜெயிக்கிறவர்களுக்கு மேலாக இருக்கிறவர்கள் நாம். ஹல்லேலூயா. ஆகையில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒருவன் ஒரு பந்தயத்தில், அந்த ராஜா சொல்லியிருந்தார், யார் இந்த பந்தயத்தில் ஜெயிக்கிறாலும் அவளுக்கு என்னுடைய மகளை கொடுப்பேன். என்ன மகளுக்கு ரொம்ப ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆகையால் யார் ஜெயிக்கிறாங்களோ, அந்த ஓட்டப்பந்தயத்தில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் என் மகளை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒருத்தன் பார்த்திங்கனாக்கா அந்த பெண்ணும் மகளும் நேசித்தாள், இவனும் நேசித்தான், ஆனால் திருமணம் செய்யக்கூடாது ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் ராஜா இந்த மாதிரி ஒரு நிர்பந்தமான ஒரு பந்தயத்தை வைத்து விட்டார். என்ன பந்தயம்? அவங்க போறப்பட்டதில் ஜெயிக்கணும். அதில் ஓடத்துக்கு பந்தயத்தில் பங்கெடுக்கிறவன் யார் தெரியுமா? அவன் ஒரு பெரிய பெரிய பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக ஓடுறான், ரொம்ப துரிதமாக ஓடுகிறவன். அப்போ என்னாச்சு? மறைமுகமாக இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. அவள் கொஞ்சம் பணத்தை கொடுத்தாங்க. இவன் என்ன பண்ணான்? தங்கம் பால்ஸ் உண்டு பண்ணான், சரி பண்ணி வச்சுக்கிட்டான். ஓடும்போது அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது அவன் முன்னால் ஒருத்தன் ஓடுறான் பாருங்கள், இவனோடு போட்டி போட்டு ஓடுறான், அவனோட பயங்கர ஸ்பீடாக ஓடுறான். அவன் என்ன பண்ணான்? சைடில் ஒரு பாலை தூக்கி போட்டான். எந்த பால்? தங்க பால் தூக்கி போட்டான். உடனே தங்க பாலை போய் எடுக்கிறதுக்கு இவன் போனான், ஓடி போயிட்டு வந்தான். இவன் நினச்சிக்கிட்டான், அட இவன் தான் ஸ்லோவாக தானே ஓடுறான், நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ட்டு ஓடி போய் எடுத்துகிட்டு ஓடி வந்தான். திருப்பி ரெண்டாவது பாதி தூரத்தில் ஓடும்போது ரெண்டாவது பாலை போட்டான், சைடில் ஒரு அடுத்த பக்கத்தில் போட்டான். அதை ஓடி போய் எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பி வந்து ஓட்ட பந்தயத்தில் ஓடினான். அப்போ முன்னால் ஓடிட்டுருக்கான். மூணாவது இன்னும் வந்து சேர போகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்து இவன் இன்னும் ஒரு பாலை போட்டான். தொட்டு எடுத்து பார்த்தா ஃபுல்லாக தங்கமாக இருக்குது. உடனே அடுத்த பாலை எடுத்தான், அதை போய் எடுக்க போனான். எடுக்கிறதுக்குள்ளே எடுத்துகிட்டு திருப்பி வர்றதுக்குள்ளே ஓட்ட பந்தயம் முடிந்து விட்டது. இந்த தூக்கி போட்ட பாலை என்ன பண்ணா? எவன் தூக்கி போட்டானோ அவன் ஜெயிச்சிட்டான். இன்றைக்கு கூட நம்முடைய உலகத்தில் நம்ம பார்க்கும்போது உலகத்தில் ஆசா பாசங்கள், அந்த காரியம், இந்த காரியம், இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, பண ஆசை, தங்கத்தின் மேலே ஆசை, நில ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை, எல்லா ஆசைகளும் வைத்து அதை பார்த்து அதைகளால் ஈர்க்கப்பட்டு எப்படியாக பயத்தில் பார்க்கும்போது கே ஆசி பண ஆசைப்பட்டு தனக்கு வந்திருக்க வேண்டிய ஆஸ்வாதகங்கள், அபிஷேகங்கள் எல்லாவற்றையும் இழந்து போனானோ அதே போல் அநேகர் இழந்து போயிருக்கிறார்கள். ஆனால் நம்மை கத்த சொல்கிற காரியம் என்ன? நீங்கள் ஜெயிக்கிறவர்கள். உங்களுடைய மாம்சத்தை அழித்து, உபாசம் வந்து உங்களுடைய மாம்சத்தை அழித்து, உங்களுடைய காரியங்களை நீங்களே இது பண்ணி நீங்கள் ஜெயிக்கணும். ஜெயிக்கும்போது கத்தவங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார். ஹல்லேலூயா. அச்சம் போடுமா? சர்வ வல்லவரே, இன்றைக்கு மாவட்ட சமூகத்தில் வரும்பா, அவனுடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம்ப்பா. தேவரீர் அவளை மேற்குள்ளவர்களாக இருக்கும்படி 7 தடவை வெளிப்படுத்த